कोयमूर गुंड वेपे अशार गुंडा प्रच्ने अभी विटिटे सहोद कोल नालुमास रे कुलिया सटसभा मरण सटसभा अधिकार शशिकला बीजेपी पत्रिकोबा अंगीक मोड़ी अब तमिल मोलियाल इंडे सटसभा
சேடப்பட்டு முத்தையார் இறப்புக்கு ஒபிச்சுவரி ரெஃபரன்ஸ். அவர் மரணம் குறித்து ஒத்து வைத்து விட்டு மற்ற ரெண்டு நாட்களும் குறிப்பாக பிளீஸ் யாரும் சத்தம் போடாங்க. இந்த இந்தி மொழியை மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு தலைமையில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசு திணிக்கிறது என்ற ஒரு சப்ஜெக்டை ஒரு அணுகுண்டை நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் சட்டசபையிலே போட்டார். சட்டசபையில் அந்த அணுகுண்டை போட்ட முதலமைச்சர் அவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சர்க்குலர் வந்திருக்கிறது எங்களுக்கு இது போன்ற சர்க்குலரில் இந்தியை தான் எழுத வேண்டும் படிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது என்று படித்து காட்டவில்லை. ஆனால் படித்து காட்டாமலே இந்தி மொழியை எதிர்ப்போம் 1938 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மொழி போர் தியாகம் ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கிறது என்று பிடபிள்யூ மினிஸ்டர் துரைமுருகன் சொல்கிறார். யாரு இல்லைன்னு சொன்னால் துரைமுருகனும் வைகோபாலசாமியும் மட்டும்தான் மொழி போர் தியாகிகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. நான் வணங்குகின்ற எம்பெருமான் பெருமாளை வேண்டிக் கொள்வது அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். இந்த நாடகத்தை அவர்கள் நடத்தி 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 ஸ்டாலின் அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். முதலில் பத்திரிகையாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இறந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், பாரத பிரதமர் பல இடங்களில் பேசியிருக்கதை நான் சொல்லுகிறேன், அதனை பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும். இது வாக்கு சேகரிக்கவோ அல்லது ஓட்டு வாங்குவதற்காகவோ நடத்தப்படுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. முதலில் அதை புரிந்து கொண்டாக வேண்டும். பாரத பிரதமர் ஒரு 15 காலம் முதலமைச்சராக இருந்துவிட்டு நீண்ட காலமா RSS இயக்கத்திலே பங்கு பெற்று படிப்படியாக எந்தவித அரசியல் பின்புலமும் பொருளாதார பின்புலமும் இல்லாமல் இன்றைக்கு 150 கோடி மக்களுக்கு மட்டுமல்ல உலக அரசியல்வாதியில் முதன்மையானவர் என்று பெயர் எடுத்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேர்மை, ஊழலற்ற ஆட்சி, தேசப்பற்று என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட பாரத பிரதமர் பல மாநிலங்களில் பொதுக்கூட்டங்களில் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது மிக தைரியமாக சொல்லுகின்ற ஒரு குஜராத்திலே பிறந்த பாரத பிரதமர் நாம் முதலில் அவரை பாராட்ட வேண்டும். என்ன சொல்லுகிறார், பல கூட்டங்களில் இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகளிலே மூத்த மொழி தமிழ் மொழி. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார், வடபுலத்து வாக்குகளை நம்பி அல்ல, சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் மொழி என்று தமிழுக்கு ஏற்றம் தந்திருக்கிறார் பல கூட்டங்களில். அத்தகைய பெருமை மிக்க செழுமை வாய்ந்த அந்த தமிழ் மொழியை நான் கற்று வருகிறேன். விரைவிலே சரளமாக தமிழ் மக்களோடு பேசுவதற்கு, தமிழிலே உரையாடுவதற்கு நான் தயாராக வருகிறேன் என்று பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார். பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களே, ஐநா சபையில் பேசுகின்ற பொழுது கூட திருக்குறளை மேற்கோள் காட்டுவோர் பாரத பிரதமர் மோடிக்கு. அயோத்தியில் ராமர் கோவில் கால்கோள் விழா கட்டுகின்ற பொழுது கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் மகாகவி பாரதியாரனுடைய தேசபக்தி பாடல்களையும் எடுத்துச் சொல்லி இந்த தமிழ் மொழிக்கு இருக்கின்ற பெருமை வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று தைரியமாக சொன்ன ஒரு மாவீரன் நமது பாரத பிரதமர் மோடி. அது நம் தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலேதான் அவருடைய தொகுதியான வாரணாசியில் தமிழ் இருக்கைக்கு இடம் கொடுத்தார். நான் போலீஸ் துறையின் மூலமாக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலினுடைய கவனத்தை நான் ஈர்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்ற முறையில் செம்மொழி உங்களுடைய அப்பா தலைவர் கலைஞர் காலத்தில் வாங்கி கொடுத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி மறுக்கவில்லை, அதில் இரண்டு கருத்துக்கு இடமும் இல்லை.
ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே செம்மொழி அலுவலகம் இழுத்து மூடப்பட்டதற்கு நீங்கள் செய்த நடவடிக்கை என்ன? இந்த தொகுதி மத்திய சென்னை தொகுதி, மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு எம்பியை நாம் வைத்திருக்கிறோம். 39 எம்பிக்களை வைத்திருக்கிறோம். பத்திரிகையாளர்களே, இந்த 39 எம்பிக்களும் தமிழ் மொழிக்கு ஆபத்து என்றோ இந்தி மொழியை திணிக்கிறார்கள் என்றோ பாராளுமன்றத்தில் ஒரு நாளும் குரல் கொடுத்த ஒரு எம்பி கூட கிடையாது. அன்பிற்குரிய கனிமொழி எம்பி அவர்கள் பட்ஜெட் உரையில் பேசுகின்ற பொழுது தமிழிலே பேசினார். நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு சீக்கிரமாக புரியும் என்று சொல்லிவிட்டு பேசினார். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் அல்லது தலைவர் யாராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா? கிடையவே கிடையாது. தமிழ் மொழிக்கு மற்ற மொழிகளை காட்டிலும் அதிகமான மதிப்பும் மரியாதையும் பெருமையும் பாதுகாப்பும் கொடுக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொண்டாக வேண்டும். செம்மொழி அலுவலகம் மூடப்பட்டு போய் வாரணாசி தொகுதியிலே தன்னுடைய தொகுதியிலே அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்கு பணம் ஒதுக்கியவர் பாரத பிரதமர் மோடிஜி என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு வள்ளுவர் கோட்டத்திலே கூடியிருக்கின்ற உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். செம்மொழி அலுவலகம் மூடப்பட்டது சட்டசபையில் பேசினீர்களா? உங்களுடைய 39 எம்பிக்கள் பேசினார்களா? இந்த 39 எம்பிக்களால் தமிழகத்திற்கு கிடைத்த நன்மை என்ன? விலைவாசியை பற்றி பேசினார்களா? ரயில் வாங்கி கொடுத்தார்களா? போர்ட்டஸ்ட விரிவுபடுத்த பேசியிருக்கிறார்களா? மொழியின் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா என்று நல்ல உள்ளம் கொண்ட தமிழக பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 39 எம்பியை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற முதல்வர் அவர்களே, தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பு, தமிழ் மக்களினுடைய ஏற்றம், வளமான வாழ்வு, தேசபக்திக்கு என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் எம்பி யாராவது பேசியிருக்கிறார்களா? அதே இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற பொழுது ரெண்டே நாள்ல நம்ம அப்பாவுகிட்ட சொல்லி சோனியை முடிக்கிறீங்க. அவர் வார்த்தை, திருநெல்வேலி வார்த்தை, சோனியை முடிச்சிருவேன்னாரு. சோனியை முடிச்சிட்டாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசினீர்களா? தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்துவிட்டது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று சட்டசபையில் முதல்வர் அவர்களை காட்டினீர்களா? காட்டல. கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடக்குது, அதுக்கு குழு போகல, விசாரிக்கல. யார் குண்டு வெடிச்சா? இது எத்தனை காலமா பிரச்சனை நடக்குது? அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு சகோதரி கோச்சக்கூடாது. நயனதாராவுக்கு 4 மாசத்துல 2 குழந்தை பிறக்கலாமான்னு ஒரு குழு போட்டிருக்காங்கய்யா. நயனதாராவுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நமக்கு என்ன? அவன் புருஷன்கார மாபெரும் தியாகி, கம்முன்னு இருக்கிறான், மாபெரும் தியாகி. அதை விட்டுட்டு மா சுப்பிரமணியன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருந்தோட கூட்டு மந்திரி பதவி வாங்கிட்டு அவரு இப்ப ஒரு குழு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. நயனதாராவுக்கு 4 மாதத்துல 2 குழந்தை பிறக்கலாமா அப்படின்ட்டு இப்படியே போனீங்கன்னா இந்த பத்திரிகைக்காரங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இப்படியே நடந்து போனீங்கன்னா நுங்கம்பாக்கம் வந்துடும். நாமெல்லாம் பார்த்தது, நான் 72 சென்னையில் இருக்கிறேன், டு லெட் அப்படின்னு ஒரு போர்டு தொங்கும், இங்கு வீடு வாடகைக்கு கிடைக்கும். இந்த நுங்கம்பாக்கம் பக்கம் போனா இங்கு வாடகை தாய் கிடைக்கும்னு போட்டிருக்கிறான். தமிழ்நாடு எவ்வளவு பெரிய திராவிட மாடல் பாருங்க, எவ்வளவு புரட்சி செஞ்சிருக்கு. வாடகைக்கு வீடு கிடைக்கும் என்பதை காட்டிலும் வாடகை தாய் இடத்தில் கிடைக்கும் என்பதுதான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய மருத்துவமனை. இப்ப நயனதாராவுக்கு அது என்னையா, நயனதாராவுங்களை விட 9 தாரான்னு சொல்லிடலாம், தமிழ்லயே பேசிடலாம். இந்த 9 தாராவுக்கு 4 மாசத்துல 2 குழந்தை பிறந்தா என்ன, 2 குழந்தை பிறந்தா என்ன, அது ரெண்டுமே ஆணா பிறந்தா என்ன, பெண்ணா பிறந்தா என்ன, அதுக்கு ஒரு குழு, கான்ஸ்டியூட்டட் மெடிக்கல் கமிட்டி. அதுல என்னன்னு கேட்டா, இந்த செனமுட்டை யாருது? இந்த செனமுட்டை வச்சிருந்த வாடகை தாயினுடைய உடம்பை யாராவது ஆராய்ச்சி பண்ணினீர்களா இல்லையா? இதுவா பிரச்சனை?
தமிழுக்கு ஆபத்து என்று வந்துவிட்டு சொன்ன முதலமைச்சர் அவர்களே எந்த விதத்தில் ஆபத்து எப்படி தடுப்பது என்ற ஒரு சர்வகட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டினீர்களா? என்ன ரூலிங் பார்ட்டியினுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா தமிழ் மொழி? கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்கிறது, நான் உண்மையிலேயே வேதனைப்படுகிறேன். அண்ணாவும் கதா உட்கார்ந்திருக்கிறாரு, வள்ளுவரும் கதா உட்கார்ந்திருக்கிறாரு. இந்தியாவில் 32 மாநிலங்களில் எந்த முதலமைச்சராவது ஒரு சூசைட், நமது தற்கொலை படை, பல இன்னசென்ட் உயிர்களை பழி வாங்குவதற்காக வெடிவிபத்து நடந்து 5 நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லவில்லை. யாரும் அர்த்தம் கொள்ள வேண்டாம், யாரும் பீதி அடைய வேண்டாம். என் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு ஒவ்வொரு மனிதனையும் சகோதரர்களுடைய உயிரையும் உடமையும் காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். அச்சம் கொள்ள வேண்டாம், பீதி அடைய வேண்டாம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு கடமை உண்டா இல்லையா? இதுவரையிலும் வாயில் மூடிக்கொண்டு இருக்கிறீர்களே. நாங்கள் அத்தனை பேர் என்ன சைலேந்திர பாபுக்கா ஓட்டு போட்டோம், கமிஷனர் பாலகிருஷ்ணனுக்கா ஓட்டு போட்டோம், அல்லது இன்னொருத்தர் இருக்கிற இந்த ஏடிஜிபி இன்ட் தேவசகாயமா டேவிட் சகாயம் அவருக்கா ஓட்டு போட்டோம்? அதிகாரிகளுக்கு ஓட்டு போடுவதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல, நடைபெறுவது ஜனநாயக ஆட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? அங்கிருந்து வள்ளுவர் கூட்டத்துக்கு வர்றதுக்கு விஜயானந்த் கூப்பிட்டாரு, அண்ணே வாங்கின வானங்கூட அழுவுது, இவனுக்கு பண்ற அநியாயத்தை தாங்க முடியாம நான் சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறேன், இடி மின்னல் மழை வராம நான் சொல்லியிருக்கிறேன், வீப்பிடி வராரு, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கன்னு சொன்னேன், இந்த வெயில் நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு பேசிட்டு போயிருங்கன்னாரு. ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன், வெள்ள சேதாரம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வெள்ள சேதாரம் இல்லாத மாவட்டமே கிடையாது. நெல் மூட்டைகள் எல்லாம் நனைந்து போய் பயிர் முளைத்து விட்டது. குடோன் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்களை எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறீர்கள்? பாரத பிரதமர் 6000 ரூபாயை ஆண்டுதோறும் கொடுப்பது மட்டுமல்லாமல் 1,00,000 கோடியை குடோன் கட்டுவதற்காக ஒதுக்கீடு செய்த விவசாயிகளுடைய தோழன் பாரத பிரதமர் மோடி என்பதை இந்த கூட்டத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டிய சட்டசபையில் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வது, காலையில் எழுந்துவிட்டால் ராஜ்பவனில் இருக்கின்ற ரவி மேதக ஆளுநர் அவரை வம்புக்கு இழுப்பது, நான் தீர்மானம் போட்டுவிட்டேன் ஏன் கையெழுத்து போடவில்லை, நீங்கள் போடுகின்ற தீர்மானம் சட்டப்படி செல்லத்தக்கதா நிறைவேற்றத்தக்கதா ஈஸிட் எக்ஸிகூஷனபிள் அப்படின்னு பார்க்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? இல்லை அவர் என்ன விஷயம் தெரியாதவரா? உங்கள் பேச்சை கேட்டு கேரளாவில் வந்து வம்பு வந்து 3-4 வைஸ் சான்சலருக்கு பிரச்சனை வந்துடுச்சு. உங்களால் என்னையா நன்மை இந்த நாட்டுக்கு? 39 எம்பிக்கள் இந்த பேச்சை அவர்கள் கேட்க வேண்டும். தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்து விட்டது என்று டிஆர் பாலு ஸ்பெஷல் மென்ஷன் கொண்டு வந்தாரா? காலிங் அட்டென்ஷன் மோஷன் கொண்டு வந்தாரா? ஸ்பீக்கரனுடைய கவனத்தை ஈர்த்தாரா? அவர் பாட்டுக்கு அவர் இருக்கிறாரு, திடீர்னு வந்து சட்டசபையில் தமிழுக்கு ஆபத்து வந்துருச்சு. என்ன 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 சர்க்குலர் வந்திருக்கா படிச்சு காட்டு. இதை விட கொடுமை சொல்றேன், பத்திரிகையாளர்களே, முத்துகிருஷ்ணன் என்பவர் பத்திரிகை துறையில் வேலை செய்த காரணத்தினால் அவருடைய மரணம் வெளியே வந்துவிட்டது. இன்னும் பல பேர் செத்திருக்கிறார்கள். எங்கேயாவது இப்படி 60 மைல் வடக்க 60 மைல் 120 மைலுக்கு ட்ரைனேஜை திறந்து வச்சுட்டான். அதில் இந்த தூத்துக்குடி என்கொயரி கமிஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு, ஆறுமுகசாமி கமிட்டி வந்துருச்சு. உடனடியாக சட்ட வல்லுநர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் தூத்துக்குடியில் 11 பேர் சுட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே கொலை வழக்கு போடணும், சரி போட்டுருவோம், அப்புறம் சசிகலா மேலே கொலை வழக்கு போட்டுருவோம், போடலாம். இப்போ முத்துகிருஷ்ணன் செத்ததுக்கு மாண்புமிகு நகர தலைவர் என்ன நகர நகர்ப்புற வளர்ச்சி
அமைச்சர் நேர் மேல போட்டா என்னையா ஏயா பத்திரிக்கைக்காரங்களா இது உங்களுக்கு நடந்தாதான் தம்முன்னு இருப்பீங்களா எழுதுவீங்களா யார் மேல கேஸ் போடுவது விசாரணை கமிஷன் என்பது ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி அதுவே இறுதியானது அல்ல அது கோர்ட்டு தான் சொல்ல வேண்டும் யார் குற்றவாளி யார் காரியத்தை செய்ய மறுக்கவில்லை அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி மாண்புமிகு நீதிமன்றம் பேச வேண்டிய பேச்சை விட்டுட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் போய் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கொலை குற்றத்தில் போடுங்கன்னு சொன்னால் இப்போ முத்துகிருஷ்ணன் செத்து போயிட்டார்ல பத்திரிகையாளர் நேர் மேலே போட்டுடலாமா கொலை குற்றம் ஐயா போலீஸ்காரங்களாம் வெறும் சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யக்கூடாது ஐயா நேற்றுக்கு ஒரு தம்பி வந்து என்கிட்ட சொன்னார் போலீஸ்னால் என்னான்னு என்னைய கேட்டார் போலீஸ்னால் காக்கி சட்டை போட்டிருக்கிறவங்க போலீஸியான நோ 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 பி ஃபார் என்ன பி ஃபார் என்ன சொன்னார் ஆ பி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் ஓ ஃபார் ஒபீடியன்ஸ் எல் ஃபார் லாயல்ட்டி டு தி பீப்புள் நாட் லாயல்ட்டி டு தி கவர்மெண்ட் நாட் லாயல் டு தி மினிஸ்டர் அப்புறம் ஐ ஃபார் இன்டெலிஜென்ஸ் சி ஃபார் கரேஜ் இ ஃபார் எஃபிஷியன்சி திஸ் இஸ் கால்டு போலீஸ்னு சொன்னார் நான் கேட்குற போலீஸ் துறையை சேர்ந்தவர்களே பாலகிருஷ்ணன்லாம் ரொம்ப முரட்டடியாக இருக்கக்கூடியவர் தான் ஏயா சிலிண்டர் வெடித்தது அது வீட்டுக்கு வாங்கின சிலிண்டரா இல்லை காட்டுக்கு வாங்கின சிலிண்டரா இல்லை என்னையில் வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்த குற்றவாளியா இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா செக்ஷன் போட மாட்டாங்களாம் இந்த மாதிரி ஒரு அநியாயம் இந்தியாவில் எங்கேயாவது உண்டா இதுக்கு பேர் திராவிட மாடல் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் பத்திரிக்கை மூலமாக கூட்டம் மூலமாக வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி திராவிட மாடல்னு கேட்டால் இன்னும் பதில் வரல ஆனால் முரசொலியில் கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் படித்தா ஒன்றுமே கிடையாது எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபையிலிருந்து அயோத்தி வரை பேசுகின்ற பொதுக்கூட்டங்களிலும் வடபுலத்து மண்ணிலும் திருவள்ளுவரையும் மகாகவி பாரதியாரையும் கம்பராமாயணத்தையும் தமிழ் மொழியினுடைய மேன்மையையும் செழுமையையும் தமிழ் மொழியை நான் கற்காமல் இருந்துவிட்டேன் இனி அடுத்த எலெக்ஷனுக்கு கற்று வந்து தமிழிலே தமிழ் மக்களிடம் பேசி ஓட்டு கேட்பேன் என்று சொல்லுகின்ற அந்த தலைவருக்கு கீழே உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு இந்த கண்டன கூட்டத்தை நடத்துவதற்கு எல்லா உரிமையும் அருகதையும் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி நீங்கள் ஏன் நடத்துகிறீங்க நீங்கள் ஏன் நடத்துகிறீங்கன்னு கேட்டால் யாரா நடத்துறது நாட்டில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி செய்கின்ற தப்பே சொல்லக்கூடாதா அண்ணாமலை என்ற ஒரு மாநில தலைவர் ஒருவர் மட்டும் முந்தானால் பிரஸ் மீட்டிங்கில் அத்தனை உண்மைகளையும் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த பாலகிருஷ்ணன் அஞ்சு பேரை அரெஸ்ட்னு சொல்லியிருப்பாரா 120B 153A என்ற செக்ஷனை வெளியே சொல்லியிருப்பாரா பாலகிருஷ்ணன் அதே போல 75 கிலோ அந்த அமோனியம் பொட்டாசை எல்லா வெடிமருந்து பொருளையும் கண்டுபிடித்து விட்டேன் ரெக்கவரி செய்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பாலகிருஷ்ணன் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை இன்டர்வென்ஷன் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் அண்ணாமலையினுடைய இன்டர்வியூ இவ்வளவும் வெளியே வந்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலைக்கு முதலிலே என்னுடைய பாராட்டுதலையும் சல்யூட்டையும் அழைத்து விடுவேன் இல்லை என்றால் எல்லாவற்றையும் மறைத்திருப்பார்கள் ரோட்டில் நடக்க முடியல பார்க்குறவங்களாம் என்னை கூப்பிட்டு அண்ணாமலை பேசினதுனால தாங்க இவ்வளோ உண்மை வெளியே வந்தது உங்கள் கட்சியே ஒரு கட்சி தாங்க இப்போ முத மாதிரி இல்லைங்க அப்படின்னு 2 காப்பி சாப்பிட்டேன் என்னை கூட 100 காப்பி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் இந்த தமிழக அரசு தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று இருக்குதா ஐயா அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நுண்ணறிவு பிரிவு அந்த நுண்ணறிவு பிரிவாவது நயனதாராவுக்கு 4 மாதத்தில் 2 குழந்தை பிறந்ததை கண்டுபிடிச்சாகணும் கண்டுபிடிப்பீங்களா அது 2 ஆண் குழந்தை பிறந்தது தான் அந்த அம்மாவுக்கு சந்தோஷமா அந்த சின முட்டை எங்கிருந்து எடுத்தது அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன்
அந்த முட்டையை செலுத்துகின்ற பொழுது அந்த அம்மாவினுடைய உடல்நலம் எப்படி இருந்தது அது ஒரு விசாரணை கமிஷன் ஆக விசாரணை கமிஷன் போடுறதுல இருக்கிற இதுல நயன்தாரா விஷயத்துல இருக்கிற அக்கறை கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ல இல்லையே என்ற வருத்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது அதை கேட்கின்ற அருகதி உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கண்டன கூட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய சென்னையில் நடத்தவில்லை என்று சொன்னால் தமிழுக்கு ஆபத்து வந்தது போல ஒரு நாடகத்தை ஆடி பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க போறார். நான் தான் கேட்கிறேன், நேரு அவர்களே சொத்து வரியை ஏற்றி இருக்கிறீர்கள், காரணம் கேட்டால் மத்திய அரசாங்கத்திலிருந்து கடிதம், அந்த கடிதத்தை படித்து காட்டு நேரு அவர்களே, கடிதத்தை படித்து காட்டு. பவர் டேரிஃப் மின்சாரம் 4 மடங்கு உயர்ந்திருக்கிறது, அதுக்கு காரணம் கேட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய இருந்து கடிதம் வந்திருக்கிறது. நீ நிலக்கரி வாங்குவ, சப்ஸ்டாண்டர்ட் நிலக்கரி வாங்குவ, தரமில்லாத நிலக்கரியை வாங்குவ, அதிக விலை கொடுத்து வாங்குவ, உனக்கு நட்டம் வந்துடும், அதுக்கு கேட்டால் பதில் சொல்ல மாட்டே. அதுக்கு பதில் சொல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியே அரசியல் நடத்துறதுக்கு வேற வழி இல்லாமல் கோவை குண்டுவெடிப்பை எடுத்துக்கொள்கிறோம். என்ன எதிர்கட்சி என்ன பண்ணுறது? நாங்கள் எதிர்கட்சினா என்னையா செய்யணும்? நீங்கள் செய்கிற தப்பை எடுத்து சொல்கிறதுக்கு தானே எதிர்கட்சி. இதை வள்ளுவரே சொல்லியிருக்கார், வள்ளுவர் வழியில் கட்சியை நடத்துகின்றோம், இடித்தும் சொல்லுகிறோம், பழித்தும் சொல்லுகிறோம், எடுத்து சொல்லுகிறோம், அதற்கு தானே எதிர்கட்சி. ஆனால் எதிர்கட்சி என்று ஒன்று இல்லாமலே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறீர்களா? பாலகிருஷ்ணன் ஒரு விஷயத்தில் சிபிஎம் தலைவர் ஒரு கருத்து சொன்னார், உடனே முரசொலியில் ஒரு கட்டுரை வந்தது, பாலகிருஷ்ணன் எதிரிகளுக்கு இடம் தரலாமா என்பது ஒரு கட்டுரை. உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களை வேணா நீங்கள் கம்முன்னு வாயடைக்கி வச்சுக்கலாம். என் மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி திருமாவளவன் இதுவரை கோவை குண்டுவெடிப்பு பற்றி எதுவும் கருத்து சொல்லாமல் இருப்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கின்ற அத்தனை பேருனுடைய வேண்டுதல் பிரகாரமும் பிரார்த்தனையின் மூலமாகவும் கோட்டை ஈஸ்வரன் நம் அனைவரையும் காப்பாற்றி விட்டார் என்ற உண்மையை இந்த இடத்தில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஒரு 4-7 இடத்துல வச்சுருந்தா எவ்வளோ பொருளாதார நஷ்டம், எத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும், உயிரிழப்பு நடந்துட்டால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது யார்? ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த கண்டன கூட்டம் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு எல்லா உரிமையும் அருகதையும் இருக்கிறது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற தத்துவத்திற்கு ஒரு நாளும் நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம். அந்த தத்துவம் எங்களுக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம். அதனால தமிழ் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், திருவள்ளுவர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், காவேரி தண்ணீர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடாதீர்கள். தமிழ் மொழி என்பது வடபுலத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் வேகம். நான் இன்னொன்று சொல்றேன், இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமான மாணவர்கள் இந்தி படிக்கிறார்கள் என்பதை தமிழக முதல்வர் மறுப்பாரா? மறுப்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா? எனவே நமது பாரத தேசத்தினுடைய பிரதமர் இந்த மொழியை நேசிக்கிறார், இந்த மொழியினுடைய மேம்பாட்டினையும் செழுமையையும் தேசபக்தியும் ஐநா சபையிலிருந்து அயோத்தி கோவில் கட்டுகின்ற வரை தமிழ் மொழியினுடைய கொள்கையும் மேம்பாட்டையும் பரப்புகின்ற ஒரு ஒப்பற்ற பாரத பிரதமரை நாம் பெற்றிருப்பது, நம் மொழியை காப்பாற்றுகின்ற ஒரு பிரதமரை பெற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த சர்க்குலரையும் படித்து காட்டாமல் இந்தி மொழி திணிப்பு என்று சட்டசபையில் சொல்லி உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களாக 1 மணி நேரம் உங்களை பாராட்டி, ஆனால் ஆதாரம் இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களே நீங்கள் பேசுவது சேதாரமாகிவிடும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு, அது தமிழகம் மட்டுமல்ல டெல்லி வரை
தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கும் நாங்கள் எந்த மொழியையும் திணிக்கவில்லை. தைரியம் இருந்தால் இன்று மாலைக்கு முதலமைச்சரிடமிருந்து பதில் வரட்டும் என் கேள்விக்கு. மத்திய பிரதேசத்திலே உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பொறியியல் படிப்பினை தமிழில் படிக்க வேண்டும், மருத்துவ படிப்பு MBBS MD PG போன்ற படிப்புகளை அவரவர்கள் தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்று ஹிந்தியிலே புத்தகத்தை வெளியிட்டாரே, அதுபோல உங்களுடைய உயர்கல்வி அமைச்சர் பொன்மொழியிடம் சொல்லி அல்லது நீங்களாக இந்த மாநிலத்தில் அடுத்த ஆண்டில் இருந்தாவது தமிழ் மொழி கல்வி MBBS பொறியியல் கல்விக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், அந்த அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகின்ற பதில் வருமா என்று உங்களுக்கு நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அவரவர்கள் தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்றுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சயின்டிஸ்ட் கஸ்தூர் ரங்கன் என்ன பிஜேபியினுடைய மண்டல தலைவரா இல்லை கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்கிறாரா? அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் NEP-யை பற்றி எழுதியிருக்கிறார். 6வது வகுப்பு வரை அவரவர்கள் தாய்மொழியில் பிரதேச மொழியில் மொழிவாரி ராஜ்யத்தின் படி படிக்க வேண்டும், அதற்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சட்டமாக இயற்றி அதை மாநிலத்துக்கு அனுப்பிச்சு வச்சா அதெல்லாம் நாங்கள் NEP-லாம் ஏற்றுக்க மாட்டோங்க. நாங்கள் ஒரு ஜட்ஜை போடுவோம், அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்போன்னு ஒரு கமிட்டி போட்டிங்க. எப்பா ஏறத்தாழ 40 கமிட்டி போட்டிருக்கிறீங்க. முதல்ல அந்த ட்ரைனேஜ் எல்லாம் மூடுங்கய்யா, ஜனவரி மாதம் வரல இந்த வேலை நடக்காதான் சொல்லிட்டார். நிறைய நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க, ஜாக்கிரதையாக வாங்க, டூவீலரில் போகிறவங்க காலை ஊனி நடக்க வைக்கும்போது பார்த்து வைங்க, அப்புறம் நம்ம நேரு மேலே தான் குலகேசு போடணும். விழுந்துட்டாங்க நிறைய பேர். அதான் முத்துகிருஷ்ணங்கிற ஒரு பத்திரிகையாளர் இறந்ததுனால தான்யா இந்த செய்தி வெளியே வந்தது. எத்தனையோ பேர் செத்துட்டாங்க, எத்தனையோ பேர் செத்து அதெல்லாம் வெளியே வரல. கொரோனாவில் செத்தான், டெங்குல செத்தான், அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூவில் செத்தான்னு நிறைய டாக்டருக்கு அதெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. எனவே நான் மீண்டும் சொல்லுகின்றேன், பிஜேபி இந்த ஆர்ப்பாட்டத்தையும் கண்டன கூட்டத்தையும் நடத்தலாமா என்று கேட்கின்ற பத்திரிகை துறையின் நண்பர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் மீண்டும் நான் பதில் சொல்ல விரும்புவது, உங்களை விட எங்களுக்கு தமிழ் மீது பற்று இருக்கிறது, தமிழை வளர்ப்பதில் உங்களை விட பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் சளைத்தவன் அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும். எனவே எந்த வகையிலும் உங்களுக்கு நாங்கள் இரண்டாம் தரமானவர்கள் அல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அருகதை இருக்கிறது, போராட்டம் நடத்துவோம், வேண்டுமென்றால் சிறைச்சாலைக்கு செல்லவும் தயார். அடாது மழை பெய்தாலும் விடாமல் தன்னுடைய தொண்டை செய்யக்கூடிய தொண்டன் தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்து வருகிறோம். எனவே மொழி ஒரு குடும்பத்திற்கோ ஒரு கட்சிக்கோ சொந்தமானது அல்ல. முத்துகிருஷ்ணன் இறந்ததை போல வேறு யாரும் இறக்கக்கூடாது என்று பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கு என் வேண்டுகோளாக வைத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது எல்லாரும் சேர்ந்து நம்ம உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு அந்த இடது பக்கம் இருக்கிற சகோதரிகள்லாம் கொஞ்சம் அந்த நயனதாரா விஷயத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா எனக்கும் தெரியல, நான் யாராவது கேட்கலாம்னு பார்த்தேன், அடாப்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, குழந்தைகளை தத்தெடுப்பது எப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, எப்போ எடுக்கிறது, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழித்து தத்து எடுத்துக்கலாம், தத்து எடுக்கிறவங்களுக்கு எத்தனை வயசு இருக்குதுங்கிறதுலாம் அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் நயனதாரான வயசை சொல்ல போகிறாங்களா? அங்கே தம்பி என்ன விக்னேஷா, விக்னேஷ்வன் ஏதோ நம்ம ஊர் லால்குடி பக்கம் தான் சொல்கிறாங்க, நம்ம ஏரியாக்காரன் தான் சொல்கிறாங்க, நல்லா இருக்கட்டும், இப்போ நம்ம ஒன்றும் அதிலெல்லாம் போகாமல் இல்லை. ஆனால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அதுக்கு அதை கண்டுபிடிக்க அமைத்த குழுவை காட்டிலும் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கய்யா. மேற்கொண்டு உயிர் சேதம் வராமல் இருப்பதற்கு தானே எங்கள் தலைவர் அண்ணாமலை அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டத்தில் பேசினார். அவர் என்ன சொன்னார், புலனாய்வு என்ஐஏ வந்து அது புலனாய்வு பண்ணட்டும், ஒரு உயிர் கூட சேதாரம் அடையக்கூடாதுங்கிற அக்கறை பிஜேபிக்கு இருக்கிறதுனால இந்த ப்ரெஸ் மீட்டில் தமிழக அரசு
சப்ரஸ் பண்ணக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். நான் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ப்ரெஸ் மீட்டு அவர் பேசினதுனால தான் பாலகிருஷ்ணன் பேசினார். 120B 153A 5 பேரை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிறாரு, 75 கிலோ பொட்டாசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு. இதெல்லாம் எப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் அண்ணாமலை என்ற ஒரு மனிதர் இல்லை என்று சொன்னால் அத்தனையும் மூடி மறைத்திருப்பார்கள், மூடி மறைத்திருப்பார்கள், மூடி மறைத்திருப்பார்கள். எனவே உண்மையை வெளியே கொண்டு வரவும் உயிரையும் உடமையும் காப்பாற்றுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு பொறுப்பு இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் இந்த கண்டன கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி விஜயானந்த் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.